எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நேற்று வந்து நியூ இயர் அன்றைக்கி எப்படி இருந்துன்னு காமிச்ச செடிகள் எல்லாம் இப்போது அதாவது 20 நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மொட்டு வச்சிருச்சு, நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும், இருக்கக்கூடிய அந்த டபுள் கலர் ரோஸ், ஒரு வயலட் ஷேட் வரக்கூடிய ரோஸ் தான். இது வந்து அந்த டார்க் ரெட் ரோஸ். இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரே டைம் ஆக்சுவலாக பூக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அப்போ பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நியூ இயர் அன்னைக்கு, இப்போ வந்து எக்ஸாக்டாக 20 டேஸ்க்கு அப்புறம். அப்புறம் இதுதான் அந்த பட்டன் ரோஸ், பிங்க் கலர். நிறைய பூக்கள் நான் பறிச்சாச்சு, அதனால் இன்னும் நிறையவே இருக்குது. இது நான் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கனாலே நிறைய மொட்டு இருந்திருக்கும் அந்த இடத்துல. இப்போ அது எல்லாமே பூத்துடுச்சு, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இந்த பிங்க் கலர்னாலே யாருக்குனாலும் பிடிக்கும், அப்படி ஒரு பிங்க். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் இருக்கிற எல்லா செடியுமே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு வந்து ஒரே மாதிரி மொட்டு வந்திருக்கு. இதில் நிறைய தளரும் வந்திருக்கு, அதனால தான் இதை கட் பண்ணி விடல. அப்படி இல்லைனா இது வந்து வாட வாட இந்த பிரான்ச்சே இதில் கட் பண்ணி விட்டுருவேன் நான். எல்லா பூக்களும் ஒரே மாதிரி மொட்டு வச்சுருக்கிறதால இனிமே பூக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடமே. இது வந்து அந்த டார்க், இது பேர் ஏதோ மிட் நைட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பூ நிறைய நாள் ஆச்சு, அது அப்படியே செடியில் இருக்குது, மற்ற எல்லாமே மொட்டு வந்திருக்கு. அப்புறம் இது வந்து ஜெவந்தி. இதுக்கு முன்னாடி நான் ஜெவந்தி எந்த அளவுக்கு மொட்டையாக ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேனோ நான் காமிச்சிருந்தேன், அது தேவைப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது என்னோடய ஃபேவரட் எல்லோ கலர், நிறைய மொட்டு வச்சிருச்சு. 1ஆம் தேதி பார்க்கும்போது மொட்டு எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு பிரான்ச்சு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மொட்டு இருக்குது. அப்புறம் இது வந்து டபுள் கலர், ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் டபுள் கலர். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், அது வந்து தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக 2 பிரான்ச்சஸாக இருந்துச்சு, அதில் ஒரு பிரான்ச் வந்து அந்த டிப்பில் இருந்து லைட்டாக வாடிச்சு, அப்போவே நான் கட் பண்ணோன்னு நினச்சேன். அப்புறம் அது வாடி 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 கீழே வரைக்கும் வாடிடுச்சு, அதனால் அந்த பிரான்ச்சை டோட்டலாக கட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற ஒரு பிரான்ச்சிலே 3 மொட்டு இருக்குது. அப்புறம் இது இது வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரி பெரிய பூவை பூக்கிறது, நிறைய இதழ்கள் இருக்கும் அந்த செடி. அப்புறம் இந்த ரோஜா செடியை பற்றி, இது பூத்தப்புறமா நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுவேன். இதில் நீங்கள் அந்த மொட்டை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறதே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொட்டு இருக்குது கிட்டத்தட்ட. இது பூத்தப்புறமா நான் உங்களுக்கு காமிப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பற்றி நான் உங்களுக்கு தனி, இது வந்து ஆக்சுவலாக எப்போவும் பூக்கிற ஒரு ரோஸ் வெரைட்டியில் ஒன்று தான், அதனால் நான் உங்களுக்கு பூத்தப்புறமா அதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அப்புறமா எப்போவும் போல் நம்ம ஃபேவரேட் வந்து காஷ்மீர் ரோஸ். காஷ்மீர் ரோஸ் கிட்டத்தட்ட தலையில் வைக்கிறதுக்கு பிடிக்குமோ இல்லையோ, அந்த மர செடியில் அப்படி கொத்து கொத்தாக இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கலர் வந்து அவ்வளோ பிரைட் கலர், அது வந்து மற்ற ரோஸ் அளவுக்கு அந்த நெருக்கம் ஏதோ ஒன்று அதில் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனாலும் அதில் அவ்வளோ அழகு இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது ஒரு ஒயிட்டு, இதில் காஸ்மஸ் வளர்ந்துருந்ததால் பெருசாக வளரலை. அப்புறம் இது சூரியன் உதிக்கும் போது இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் தான். 2 பூ இருக்குது, இன்னொரு 3-4 மொட்டு இருக்குது. அப்புறமா இது அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் கம்பு தான் நின்றுச்சு, இப்போ வந்து இவ்வளோ தளர் வந்துடுச்சு. இதுதான் அந்த டீ ரோஸ் வெரைட்டின்னு சொன்னாங்க, அது பூத்தா தான் தெரியும். அப்புறம் இது அந்த ஒயிட்டு தான், அது அன்னைக்கு நின்ன மாதிரியே தான் இப்போவும் நிற்குது. இதில் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் லைட்டாக தளர் வந்திருக்கு, அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். இது வந்து என்னோடய மெயின்டெனன்ஸ் சரி இல்லையா என்னன்னு தெரியல, அந்த ஒயிட் மட்டும் எனக்கு செட் ஆகவே இல்லை இன்னும் இது வரைக்கும். அப்புறம் இது வந்து நாட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இதுவும் பூத்தா தான் தெரியும். நான் வாங்கிட்டு வந்த பிறகுமா பூக்காத 2 செடினா அந்த டீ ரோஸும் ஆரஞ்சு வெரைட்டி, ஆரஞ்சு கலர் தான். அப்புறம் இது காஷ்மீர் ரோஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு பூ கூட இல்லை. இப்போ செடி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ஆனால் பூக்கள் ஃபுல்லாக பூத்துடுச்சு, இன்னும் மொட்டு இருந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, அதனால் இதை பற்றின கவலை தேவையே இல்லை. அப்புறம் இது வந்து செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, இன்றைக்கி இதில் 2 பூ பூத்துருக்கு. அப்புறமா பயங்கரமாக காற்று அடிச்சதில் வேர்லேருந்தே அப்படி உடஞ்சி உடையாமல் அப்படி வேர்லேருந்து சாஞ்சிடுச்சு, அதனால் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து கயிறு கட்டி அப்படி விட்டுருக்குறேன். அப்புறமா இது அந்த டபுள் கலர் காம்பவுண்டில் இருக்கிற இன்னொரு பூ செடி, எப்போவுமே பூக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூ பக்கத்துலேயே ஒரு 5-6 மொட்டு இருக்குது, இனி அது எல்லாமே சேர்ந்து பூக்கும்போது அப்படி ஒரு பஞ்சாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இனி எல்லா பூக்களும் பூத்தப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு கெஸ்ட் இல்லை, எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டிலே இனி வளர போகிறாங்க. இவங்க வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அவங்க இனி
வள சென்னை போயிடுவாங்க, வளர்க்க முடியாது அப்படின்னு கொடுத்தாங்க. இவங்க பேர் வந்து நாங்கள் மினின்னு வச்சுருக்கோம். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 7 days ரோஸு, அப்புறம் ஒரு நாட்டு ரோஜா, இதெல்லாம் சாமிக்கு விற்கிறதுக்காக பறித்தேன். அன்றைக்கி சாமிக்கு பூ இல்லை, சரி ஓகே நம்மக்கிட்ட தான் இவ்வளோ பூ இருக்கே அப்படிங்கிறதுக்காக இந்த பூக்கள் எல்லாம் அழகாக இருந்துச்சு பறித்து வச்சேன். இது பறித்த அன்னைக்கு தான் 7 days நிறைய கொஞ்சம் மொட்டு தான் இருக்குது, விரிஞ்ச பூவை பார்த்து நான் பறிச்சிட்டேன். அப்புறம் வாடின பூக்கள் நிறையா இருக்குது. அப்புறம் இது செவ்வந்தி, நான் ப்ரூன் பண்ணி விட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா அவ்வளோவுமே மொட்டு வச்சிடுச்சு. இது என்ன கலர்னு எனக்கே தெரியல, ஆனால் அவ்வளோ மொட்டு வச்சுருக்கேன், நீங்கள் பூத்தப்புறம் தான் தெரியும். அப்புறமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் விட்ட வந்தாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய காஸ்மஸை மூட்டிலேருந்தே சாய்ச்சிடுச்சு. இதெல்லாம் அடிக்கடி நடக்கும், கவனமாக தான் போட்டாங்க ஆனாலும் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.